ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வேலூரில் அமைஞ்சுள்ள செஞ்சிக்கோட்டையை பற்றின சில வரலாற்று சிறப்பம்சங்களையும், இந்த செஞ்சிக்கோட்டைக்கு பின்னாடி மறைஞ்சுள்ள பல வரலாற்று ரகசியங்களையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் எதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க செஞ்சிக்கோட்டையை பற்றி பார்க்கலாம். தமிழ் நிலத்தை ஆண்ட மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, இது எல்லாத்துக்கும் சாட்சி சொல்கிற சரித்திர அடையாளமாக கம்பீரத்தோடு நிமிர்ந்து நிற்கிற ஒரு இடம் தான் இந்த செஞ்சிக்கோட்டை. சுமார் 830 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த செஞ்சிக்கோட்டை இப்போவும் முழு வடிவமைப்போட, அப்போ எப்படி கட்டப்பட்டுச்சோ அதே கட்டமைப்போட மிச்சம் இருக்க தமிழ் மன்னர்களோட ஒரே ஒரு கோட்டைன்னு சொல்லலாம். தர்பார் மண்டபம், அந்தப்புறம், படை வீடுகள், யானை மண்டபம், குதிரை லாயங்கள், மாட மாளிகைகள், கோயில்கள், தானிய களஞ்சியங்கள், உடற்பயிற்சி கூடம், பீரங்கி மேடை, வெடிமருந்து கிடங்கு, தோரண வாயில்கள், காவல் அரண்கள், பாதாள சிறை, மதில் சுவர், அகலி, இப்படி ஒரு கோட்டைக்கு தேவையான சகல அம்சங்களோடும் தமிழகத்தில் இருக்க ஒரே கோட்டைனா அது செஞ்சிக்கோட்டை மட்டும்தான். சோழ மன்னர்களோட வீழ்ச்சிக்கு பிறகுதான் செஞ்சி ஒரு எழுச்சி பெற்றதா சொல்லப்படுது. இன்னைக்கு புதுச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கும் நடுவில் ஒரு சிறு நகரமாக இருக்க இந்த செஞ்சி ஒரு காலத்தில் ஆந்திராவில் உள்ள நெல்லூர்லேருந்து தஞ்சை வரைக்கும் பரவி இருந்த நெடுநிலத்தோட தலைநகரமாக இருந்ததா வரலாற்றுகளில் கூறப்படுது. அந்த ஒரு காலகட்டத்தில் செஞ்சி நகரம் தான் இந்தியாவிலேயே மிகவும் செழிப்பான ஒரு நகரமாக திகழ்ந்திருக்கு. போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மத போதகரான ஃபிமண்டோ அப்படின்றவர், இந்தியாவிலேயே நான் பார்த்த நகரங்களில் செஞ்சி தான் ரொம்பவும் சிறப்பான ஒரு நகரம், போர்ச்சுகல் நாட்டில் உள்ள பல நகரங்களை விட இந்த செஞ்சி நகரம் பெருசாக இருக்குன்னு வியந்து போய் தன்னோட புத்தகத்திலேயே எழுதியிருக்காரு. இன்றைக்கி நம்ம பார்க்குற சிறு நகரமான இந்த செஞ்சி ஒரு காலகட்டத்தில் தென்னிந்தியாவிலேயே ரொம்பவும் வசதியான ஒரு நகரமாக திகழ்ந்திருக்கு. அந்த கால மன்னர்கள் எதிரி நாட்டோட சண்டை போட்டு எதிரி படைகளை ஜெயிக்கிறத விட தன்னாட்டு மக்களை எதிரி படைகள் கிட்டேருந்து பாதுகாக்கிறதே தனக்கு பெருமையாக கருதுனாங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான தலைநகரமாக அந்த செஞ்சி இருந்திருக்கு. செஞ்சி கோட்டையோட கோட்டை சுவர் 60 அடி அகலமும், அதுக்கு வெளியில் இருக்க அகலி 80 அடி அகலமும், இதையும் தாண்டி மலை காடுகள் இப்படின்னு இயற்கை அரண்கள் கொண்ட செஞ்சி கோட்டை இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான ஒரு கோட்டையாக விளங்கியிருக்கு. இதனாலேயே ஐரோப்பியர்கள் செஞ்சி கோட்டையை கிழக்கு உலகத்தின் ராய் கோட்டை அப்படின்னு புகழ்ந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகள் கழித்தும் பல எதிரி படைகளால் முற்றுகையிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் வீழாத பிரம்மாண்ட கோட்டையா அந்த செஞ்சி கோட்டை இருந்துட்டு வருது. இங்க இருக்கிறதுலே மிகவும் உயரமான மலை ராஜகிரி. ஒரு உரல்ல குழுவிய வச்ச மாதிரி ஒரு செங்குத்தான மலைப்பகுதி இந்த மலையோட உச்சியில இடம்பெற்றிருக்கு. இந்த மலையோட உயரம் மட்டும் 800 அடியா. இந்த மலையோட உச்சிக்கு போறதுக்கு நம்ம 1012 படிகள் ஏற வேணும். இது மட்டும் இல்லாம அந்த காலங்கள்ல மன்னர்களோட அரசவை நிர்வாகங்கள் எல்லாமே இந்த இடத்துலதான் நடந்ததா கூறப்படுது. ரெண்டாவது மலை கிருஷ்ணகிரி. இந்த மலையோட உச்சியில சுமார் 300 விருந்தினர்களை சந்திக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட தர்பார் மண்டபம் இடம்பெற்றிருக்கு. இந்த மலை ரொம்பவே காத்தோட்டமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தான் இந்த உச்சியில் இந்த தர்பார் மண்டபத்தை கட்டியிருக்காங்க. நடுவில் மன்னரோட இருக்கையும் அதை சுற்றி 300 விருந்தினர்களோட இருக்கையும் இடம்பெற்றிருக்கு. இந்த இரண்டு மலைகளிலுமே கோயில்கள், தானிய களஞ்சியங்கள் அப்படின்னு எல்லாமே இருந்திருக்கு. இவ்வளவு பாதுகாப்பு அரண்களை தாண்டி அந்த கோட்டைக்குள்ளே போனதுமே ஒரு கல்யாண மகள் நம்மளை வரவேற்கும். அதுக்கு மையப்பகுதியில் ஒரு மேடை, நீச்சல் குளம், சுடுமண் ஓடு, நீர்க்குழாய்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து அரச குடும்ப பெண்கள் தங்கியிருந்த ரூம்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு 8 அடுக்கு கோபுரமும் இருக்குது. தண்ணீரை மலையோட உச்சி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு அந்த காலத்திலேயே சுடுமண் ஓடு குழாய்கள் கொண்ட தொழில்நுட்பம் பயன்படுத்தியது நம்மளை வியக்க வைக்கிது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இது போன்ற ஒரு பழங்காலத்து கட்டிடம் இந்தியாவிலேயே வேற எங்கும் கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகள் இந்த செஞ்சி கோட்டையில் அமைஞ்சிருக்கு. 8 அடுக்கு கோபுரத்துக்கு எதிரில் நம்ம போர் வீரர்கள் வசிச்சுட்டு இருந்த குடியிருப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த குடியிருப்புகள் எல்லாமே இன்னைக்கு தரைமட்டமாக காணப்படுது. இந்த குடியிருப்புகளுக்கு பக்கத்திலேயே குதிரை லாயங்கள், யானை மண்டபங்களும் இருக்குது. யானைகளை குளிப்பாட்ட யானை குளமும் இருக்குது. போர் வீரர்கள் பயிற்சி செய்ய உடற்பயிற்சி கூடும், வெடிமருந்து கிடங்கு எல்லாமே இந்த கோட்டைக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. கோட்டையோட இன்னொரு பகுதியில் பாதாள சிறையும் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதியிலேருந்து சற்று தள்ளி அரண்மனை மற்றும் குழு மண்டபத்தோட அடிப்பகுதி மட்டும்தான் இன்றைக்கி மிச்சம் இருக்குது. இங்கே தான் மன்னரும் மகாராணியும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்ட கல் மேடையும் அதுக்கு பக்கத்தில் மன்னர் உட்கார்ற கல் உருளையும் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் மன்னர் தினமும் உட்காந்து எல்லாரையும் சந்தித்ததாகவும் சொல்லப்படுது.
செஞ்சியில முதல் முதலே கோட்டையை கட்டி ஆட்சி செஞ்சது கோன் வம்ச அரசர்கள். ஆனந்த கோன் அப்படின்றவர் தான் இந்த கோன் வம்சத்தோட முதல் மன்னர். இவருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சி தனக்குன்னு ஒரு படையை சேர்த்து இந்த கோட்டையை கட்டினதா சொல்லப்படுது. இவரோட மறைவுக்கு அப்புறம் இவரோட தலைமுறையினர் இந்த கோட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு செஞ்சி கோட்டையை வெற்றி கொண்டு அவங்க கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. 200 ஆண்டுகள் செஞ்சியை ஆட்சி செஞ்ச நாயக்க மன்னர்கள் இங்கே இருக்க கோயில்கள், கல்யாண மகால், கோட்டை மதில் அரண் மற்றும் கொத்தளங்கள் இப்படின்னு பலவற்றையும் கட்டியிருக்காங்க. பிறகு பிஜப்பூர் சுல்தானிடம் செஞ்சி நாயக்கர் சரணடைந்ததுக்கு அப்புறம் பிஜப்பூர் படை செஞ்சியை சூறையாடியது. பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து மராட்டிய சிவாஜி செஞ்சி கோட்டையை கைப்பற்றினாரு. உள்ள இருந்த சிலர் உதவி செஞ்சதுனால ஈஸியா மராட்டிய சிவாஜியால செஞ்சி கோட்டையை கைப்பற்ற முடிஞ்சது. மராட்டிய மண்ணில் கூட இப்படி ஒரு பாதுகாப்பான கோட்டை இல்லைன்னு சொன்ன சிவாஜி இந்த செஞ்சி கோட்டையை இன்னும் ஒரு பாதுகாப்பான கோட்டையா மேம்படுத்தினாரு. சிவாஜியோட மறைவுக்கு அப்புறம் வட இந்தியாவில தோல்வியுற்றாரோட மகன் ராஜாராம் அதன் பின் அடைக்கலம் புகுந்தது இந்த செஞ்சியில தான். அதன் பிறகு இந்த செஞ்சி கோட்டை முகலாய பேரரசு அவுரங்கசீப்போட கவனத்தில் விழுந்துச்சு. அவரும் இந்த செஞ்சி கோட்டை ஒரு வழியாக கைப்பற்றி அவரும் கொஞ்ச நாள் இந்த செஞ்சி கோட்டையை ஆட்சி செஞ்சுருக்காரு. செஞ்சின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு பெயர், ராஜா தேசிங். ஆனால் இந்த ராஜா தேசிங் செஞ்சியை ஆட்சி செஞ்சது வெறும் 10 மாதங்கள் மட்டும்தான். முகலாய பேரரசோட ஆளுநராக இருந்து செஞ்சியை நிர்வாகம் செஞ்சது சொரூப் சிங். இவரோட மகன் தான் தேஜ் சிங். இவரை தான் மக்கள் ராஜா தேசிங் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. தன்னோட தந்தை மறைவுக்கு அப்புறம் 22 வயசுலேயே ராஜா தேசிங் செஞ்சி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடறாரு. என்ன தான் ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இவரோட ஆட்சி நிர்வாகத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்கலை. ராஜா தேசிங்கோட ஆட்சி நிர்வாகத்தை முகலாய பேரரசு அங்கீகரிக்காததுனால ஆர்காட் நவாப் ராஜா தேசிங் மேலே படையெடுத்து வந்தார். 30,000 படை வீரர்களோடு வந்த ஆர்காட் நவாபை வெறும் 350 குதிரை படையினரோடையும் 500 வீரர்களோடையும் எதிர்த்து நின்ன தேசிங் ராஜா கொஞ்ச நேரத்திலேயே தோற்று போயிட்டார். பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நிகழ்ந்த அதிகார போட்டியில் அதிகம் அவதிப்பட்டது செஞ்சி கோட்டை தான். 1750 புஸ்லி என்பவர் தலைமையிலான பிரெஞ்சு படை ரொம்பவே ஈஸியாக இந்த செஞ்சி கோட்டையை கைப்பற்றினாங்க. வெறும் 24 மணி நேரத்தில் செஞ்சி கோட்டையை கைப்பற்றினதை இந்தியாவில் பெற்ற முக்கிய வெற்றியாக பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர்கள் இன்னைக்கு வரைக்கும் கருதிட்டு வராங்க. அதன் பிறகு கோட்டையில் பீரங்கிகளை நிறுவி துப்பாக்கியால் சுடும் கூண்டுகளை கட்டி பிரெஞ்சு படையினர் பாதுகாப்பை ரொம்பவே பலப்படுத்தினாங்க. பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடந்த போரில் கடைசியாக பிரிட்டிஷ்காரர்கள் கையில் தான் செஞ்சி கோட்டை வீழ்ந்தது. அதன் பிறகு பிரெஞ்சுக்காரர்களோட பேரரசு கனவு முடிவுக்கு வந்தது. 150 ஆண்டுகள் போர்களும் சூறையாடல்களுமா நாள்கள் நகர்ந்ததுனால செஞ்சி நகரம் ரொம்பவே மூச்சு திணறி போச்சு. மக்கள் பயத்தோடு செஞ்சியை விட்டு வெளியேற ஆரம்பிச்சதுனால நகரமும் கலையிலிருந்து போச்சு. கடைசியில் ஒரு சிறிய கிராமமாக செஞ்சி சுருங்கி போச்சு. செஞ்சி கோட்டையை ஒட்டிய காட்டு பகுதிகளில் கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் குடியேற ஆரம்பித்தாங்க. தென் ஆற்காடு மாவட்ட கலெக்டராக இருந்த காரோ என்பவர் கோட்டையால் சட்டம் மற்றும் ஒழுங்குகள் ரொம்பவே சீர்கெட்டு போயிட்டு இருக்கு, இதனால் கோட்டையை கண்டிப்பாக இடிச்சே ஆகணும்னு 1803 அனுமதி கேட்டார். நல்ல வேளையாக பிரிட்டிஷ் அரசு அதுக்கு அனுமதி கொடுக்கல, அதனால் செஞ்சி கோட்டையும் தப்பிச்சுது. அதனால் இன்றைக்கி நம்மளோட ஒரு வீர அடையாளமாக அந்த செஞ்சி கோட்டை கம்பீரமாக நிமிர்ந்து நின்றுட்டு இருக்கு. இப்படி பல போர்களையும் பல இன்னல்களையும் பல தாக்குதல்களையும் கடந்து 830 ஆண்டுகளாக கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிற இந்த செஞ்சி கோட்டை நம்ம தமிழர்களோட வீரத்தை எடுத்துரைக்கிற ஒரு வரலாற்று நினைவு சின்னமாக மாறியிருக்கு. இப்படி 830 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான நம்ம தமிழ் மன்னர்களோட மிச்சம் இருக்க ஒரே கோட்டையான செஞ்சி கோட்டையை பற்றின வரலாற்று கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம வரலாற்று சிறப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செஞ்சி கோட்டையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வரலாற்று நினைவு சின்னமாக இந்த ஒரு செஞ்சி கோட்டை மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் பல இடங்கள் இருக்குது, அதை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் விடாம கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலை போஸ்ட் பண்ற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.